ரீசெண்டா ஒரு படத்தை சுத்தி இவ்வளவு சர்ச்சை இல்லாட்டி குழப்பம் வந்ததுன்னா அது லியோ படத்துக்கு தாங்க. வேர்ல்ட் கப் ஃபீவர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்ப தமிழ்நாடு கேரளான்னு டெங்குவை விட பெருசா ஓடிட்டு இருக்க ஃபீவர் லியோ தான். ஆனா இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாட்டி சர்ச்சைன்னு கிளம்பிட்டே தாங்க இருக்கு. முதல்ல விஜய் சரோட ஒய்ஃப் பிரிஞ்சிட்டதா ஒரு நியூஸ், நெக்ஸ்ட் த்ரிஷா கோச்சுக்கிட்டு காஷ்மீர்ல இருந்து சென்னை ரிட்டர்ன்னு ஒரு இன்ஃபர்மேஷன், அப்புறம் த்ரிஷாவை விஜய் சார் கல்யாணமே பண்ணிட்டாருன்னு ஒரு புரளி, மறுபடியும் லோகேஷ் கனகராஜுக்கும் விஜய் சாருக்கும் ஒரு செல்லும் ஒரு வதந்தி, இது பத்தாதுன்னு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு கேள்வி. இதுல எது உண்மை எது போயின்னு விஜய் சாருக்கும் அந்த ஆண்டவனுக்கும் மட்டும்தான் தெரியும் போல. போதும் முடிஞ்சதுன்னு நினைச்சா லியோ ஆடியோ லான்ச் கேன்சல்னு ஒரு புது குண்டு. அதான் கேன்சல்னு முடிவாயிடுச்சேன்னு நினைக்கிறதுக்குள்ள ட்ரெய்லர்ல கெட்ட வார்த்தை பிரச்சனை. அதை ஹேண்டில் பண்றதுக்குள்ளேயே சென்சார் போர்ட்ல இருந்து எல்லா தியேட்டருக்கும் நோட்டீஸ். சாமி போதுண்டா, ஒரு ஆட்டை எத்தனை தடவைதான் வெட்டுவீங்க? ஆனா எப்படி ராவணன் மகன் இந்திரஜித்துக்கு யார் கூடையாவது சண்டை போட்டா அவங்க பலத்துல பாதி பலம் வந்துடுமோ, அந்த மாதிரி லியோ படத்துக்கும் எல்லா நெகட்டிவ் நியூஸும் ஹைப்பை தான் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் இது விஜய் படம் மட்டுங்கிறது கிடையாதுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹாட்டஸ்ட் பிலிம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட படமும் கூட. பத்தாததுக்கு நமக்கு நல்லா பேரு தெரிஞ்ச ஒரு கும்பலே படத்துக்குள்ள இருக்கு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதுங்க. அட்வான்ஸ் புக்கிங் சும்மா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் என்னன்னா, லியோ படத்தோட கிளைமேக்ஸ்ல விக்ரம் படத்துல சூர்யா கேமியோ பண்ணின மாதிரியே யாரோ ஒருத்தர் கேமியோ பண்ணிருக்காங்க. அது ராம் சரண் தேஜாவா, இல்ல உலக நாயகனா, இல்ல சூர்யாவே திருப்பியும் ரோலெக்ஸா மிரட்டுறாரா, இவங்க எல்லாம் யாருமே இல்ல பாலிவுட் டைரக்டர் அனுராக் கஷ்யாப்பான்னு இன்னொரு கேள்வி வர ஓடிட்டு இருக்கு. இது மட்டுமா, இன்னும் என்னெல்லாம் கேள்வி இருக்குன்னா, படத்துல விஜய் சிங்கிள் ஆக்டா இல்ல டபுள் ஆக்டா, பாரதியும் லியோவும் ஒருத்தர் தானா இல்ல வேற வேறையா, எல்லா லோகேஷ் கனகராஜ் படத்திலயும் வர மாதிரி ஹீரோவோட வைஃப இந்த படத்திலயும் போட்டு தள்ளிடுவாங்களா, அப்படின்னா த்ரிஷாவுக்கு பாதி படம் தானா? சஞ்சய் தத், அர்ஜுன் சர், கௌதம் வாசுதேவ் மேனன், மிஷ்கின், பிரியா ஆனந்த், மெடோனா செபஸ்டின், மன்சூர் அலிகான், சாண்டி மாஸ்டர், ஜிஜோ ஜார்ஜ், கதிர்னு படத்துல இத்தனை பெரிய தலைகள் இருக்கே, அத்தனை பேருக்கும் எப்படி ஈக்குவல் வெயிட்டேஜ் மெயின்டைன் பண்ணிருப்பாருன்னு ஒரு கேள்வியும் வருது. இத்தனை பேர் பத்தாதுன்னு நிவின் பாலி, கார்த்தி, ஃபஹத் ஃபசில், கமல்ஹாசன் சார், சூர்யா, ராம் சரண் தேஜா இவங்கெல்லாம் வர நடிச்சிருக்காங்களான்னு ஒரு சந்தேகமும் இருக்கு. கடைசியா இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த படம் எல்சியூல வருமா இல்ல வராதா? கொஞ்சம் கிறுகிறுன்னு வர மாதிரி தானே இருக்கு. எனிவே வியூவர்ஸ், கமெண்ட்ஸ்ல இந்த கேள்விக்கு எல்லாம் நீங்களே உங்க பதில சொல்லுங்களேன். லைக் கமெண்ட் எல்லாம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கூடவா தெரியாது? சர்ப்ரைஸா அதையும் நீங்களே பண்ணிடுங்க. So I will see you in the next video. Until then, bye bye from Pooja.